வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிகினா சமையல்ல ரொம்பவே ஈஸியான சிம்பிளா மோதிர முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கேன். அத ஒரு 4 ஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு salt போட்டுக்கலாம். இதையெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நல்லா கையால ஒத்தப்புல கலந்துக்கலாம். அளவு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். பைத்தம்பருப்பு நல்லா மெய்யா வேக வச்சிரணும். அப்பதான் அதுல கட்டி தட்டாம இருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். கடாயில 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா முடிஞ்சிரும். ரொம்ப நாளே உட்கார்ந்து செய்யணும்ங்கிறது இல்ல. நம்ம வீட்ல குழந்தைகளா வீட்ல இருக்காங்க, இல்ல ஸ்நாக்கிங்ல ஸ்கூல் விட்டு வராங்க அப்படினா கூட இத ஈஸியா செஞ்சு கொடுத்துறலாம். ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்கு கடையில வாங்கி குடுக்கறத விட இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைகளுக்கு ஹெல்தியா இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்ல நம்மளாமும் சாப்பிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம mix பண்ணின மாவை இதல கலந்துறலாம். mix பண்ணும்போது சிம்ல வெச்சுக்கோங்க. கட்டி தட்டாம கலரணும். இந்த மாவு வெந்நீர்ல நல்லா வெந்திடும். கொஞ்சம் பொறுமையா கலரணும். அடி பிடிச்சிர கூடாது. மாரி நல்லா கெட்டியா வரணும். நல்லா பந்தாட்டம் உருட்டு வருது பாருங்க. இதுல கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம். கெட்டியாயிருச்சு மாவு. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிகா பக்கமும் பரவற மாதிரி mix பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாயிருச்சு மாவு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துறலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிறேன். இந்த மாவை இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவு நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்ப கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாரி சின்னதா ராட் ஷேப்ல உருட்டிட்டு விரல்ல இந்த மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இந்த ரிங் வந்துருச்சு நமக்கு. ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அப்பதான் கையில ஒட்டாம வரும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். ராடு மாதிரி இது மாதிரி உருட்டிட்டு கையில ரிங் மாதிரி சுத்திடணும். அவ்வளவுதான். லாஸ்ட்ல ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவையும் ரிங் மாதிரி உருட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ரிங் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். இதை பொறிச்சு எடுத்துடலாம். மீதி மாவு இருக்கு, செஞ்சுட்டே வரலாம். கடாயில எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. எல்லாத்தையும் ஒன்னொன்னா ட்ரா பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் இருந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அது 90s கிட்ஸ் ஃபேவரேட். இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டாக இருக்கும். இல்லை பைத்தம்பருப்பு அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான். அது இப்போ லாக்டவுனில் இருக்கிறதுனால எல்லோரும் குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இது ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். வெளியிலலாம் நம்ம வாங்கி சாப்பிட்டா ஹெல்த்தி கிடையாது. வீட்லேயே செஞ்சு இது மாதிரி செஞ்சு நிறையா சாப்பிட்லாம். வீட்லேயே செஞ்சால் அது நிறையாவும் கிடைக்கும். நல்லா திருப்தியாகவும் சாப்பிட்லாம். ஓசையெல்லாம் நல்லா அடங்கிடுத்து. இப்போ எடுத்துடலாம். நல்லா கண்ணுன்னு சத்தம் கேட்குறது பாருங்கள். இப்போ நல்லா வெந்துடுத்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு அர்த்தம். இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இது கூட ஒரு ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு காரம் தேவையில்லை. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் காரம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அது காரம் சேர்த்து பண்ணிக்கிறேன். சமையலுங்கிறது நம்ம செய்கிறது தான், நமக்கு இஷ்டப்படி செய்கிறது, நமக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது தான். ஸோ நான் அது மாதிரி பண்ணிக்கிறேன். மாவு எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்துக்கலாம். கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கனால அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி செஞ்ச மாதிரியே மோதிர மாதிரி உருட்டிடலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாதிரி ராட் ஷேப்பில் பண்ணிட்டு மோதிர மாதிரி உருட்டிடலாம்.
இந்த தட்டில் வந்து கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரிங் பண்ணிக்கோங்க, இல்லைனா மாவு வந்து ஒட்டின்றோம். அதனால் கொஞ்சமாக அரிசி மாவை நான் சும்மா தூவி விட்டுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக ராட் மாதிரி உருட்டின்ட்டு இந்த மாதிரி ரிங் மாதிரி செஞ்சுருக்கலாம். முன்னாடி செஞ்ச மாதிரியே தான் நான் அதில் காரம் போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு வேணும்னா காரம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்களோட சௌரியம்தான். காரம் போட்ட ரிங்கும் வெந்துருச்சு, அதையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரிங் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து காரம் போட்டது, காரம் போடாத தனியாக வைக்கிறேன். நம்மளோட ரிங் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு, எவ்வளோ நல்லா உடையுது பாருங்கள். செம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரலும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜிக்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கு வந்து டக்கு டக்குன்னு என்ன பாருங்கன்னு சொல்லுவோம். உங்களின் நண்பு எங்களின் தெரிந்து. நன்றி, வணக்கம். தொடுங்க, அவனை தொடுங்களே, ஒன்றும் இல்லை, தொடுங்க. ஆ, தொட்டிங்களா பண்ணானா கொட்டுங்களேன் சொல்கிறேன், கொட்டுங்க, கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு. ஆ.